போராட்டம் முதல் சமகால திமுகவோட ஒரு வலுவான முகாம் ஒரு மாற்று முகாம் நமக்கு இல்லை. அதன் காரணமாக எல்லாத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணிக்குதான். அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கும் எங்களுக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்க போது கூட சில விஷயங்கள் நாங்கள் மாறுபட்டு தான் அவங்களுடைய நிலையை எடுக்கிறோம். நீங்கள் பாராளுமன்றத்தில் உபா சட்டம் வந்தபோது அவங்க ஆதரிக்க நிலை எடுத்தாங்க, நாங்கள் வந்து எது நீங்கள் ஒரு மத ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வீழ்த்துகிற போராட்டத்தில் நம்ம அவங்களோட இருக்கிறோம். அதிமுக கூட்டணி இருக்கிற போராட்டத்தில் அவங்களோட இருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணின்னு சொல்ல முடியாத விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், வேறு பலதாக இருக்கட்டும், நாங்கள் எங்களுடைய மேடையிலும் நாங்கள் சுயேட்சையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பொதுவான அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவங்களோட நம்ம கூட்டணி வச்சுருக்கிறோமே தவிர மற்ற விஷயங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கும் எங்களுடைய சொந்த நிலையை நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். எங்களுடைய உரிமை போராட்டத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். உங்களுடைய உரிமை போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. சாதி மத வேறுபாடற்ற ஒரு சமுதாயம் அப்படின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சாதி ஒழிப்பில் ரொம்ப தீவிரமாகவே செயல்படக்கூடிய அமைப்பு நீங்க. ஆனால் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியுடைய தோல்வி சிறகு விரித்து பறக்கக்கூடிய உங்களுடைய கனவுகளை உடச்சிடுச்சா? இனிமேல் பறக்கவே முடியாத அளவுக்கு உங்களுடைய கனவுகளை சிதற செஞ்சிருக்கா? இல்லை, நாங்கள் வந்து கடந்த தேர்தலில் 2016 மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து ஒரு நல்ல பணியை தான் துவக்கணும். இன்றைக்கும் நாங்கள் சொல்ல விரும்புகிறது அந்த பயணம் தொடர்ந்து இருந்தால் தமிழ்நாட்டில் நல்லது நடந்திருக்கும் என்று தான். அதாவது அந்த மக்கள் நல கூட்டணி இருந்தால் நாங்கள் அதிமுகவோட உடன்பாடு பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. மக்கள் நலை கூட்டணி போயிருந்தால் கூட அந்த வலுவான ஒரு அணியாக மாறுகிற போது பிஜேபி அதிமுக போடவும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம விருப்பத்துக்கு மாறாக அந்த 2016 தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு இயற்கையாகவே அந்த கூட்டணி செயல்பட முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டு போச்சு. கமல்ஹாசன் இன்றைக்கி அதே ஒரு மாற்று முகாம் அமைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு அனுபவசாலியாக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? என்ன இல்லை, நாங்கள் வந்து மாற்றுவதை வந்து சொல்கிறதுல கமல்ஹாசனோ இன்னொருத்தரோ மாற்று சொல்கிறத நம்ம வேண்டாம்லாம் சொல்லலை. மாற்றே கூடாது. நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் இப்போ பலவிதமான மாற்றங்கள் மாற்று உருவாக வேண்டிய தேவை இருக்குது தமிழ்நாட்டில். இன்றைக்கி இருக்கிற இந்த பைபோலார் பாலிட்டிக்ஸ் மட்டுமே இருக்க முடியாது. நாளைக்கு நிச்சயமாக ஒரு மூன்றாவது மாற்று அப்படிங்கிற திசையை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படலாம். ஆனால் இந்த தேர்தலில் எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தலில் பிஜேபி அதிமுகவை வீழ்த்துகிற அந்த போராட்டத்தில் ஒரு சிறு இடையூறு ஏற்பட்டால் கூட அது அவங்களுக்கு சாதகமாக போயிருமே அப்படிங்கிறதான் எங்களுடைய கவலையை தவிர நாங்கள் ஒன்றும் கமலை வந்து விமர்சிக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு அவர் துணை போயிடக்கூடாதேங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே தவிர நாங்களே மூணாவது மாற்று வச்சோமே, மக்கள் நல கூட்டணி நாங்களே மூணாவது மாற்று வச்சோமே, அப்புறம் எப்படி நாங்கள் அவரை மாற்று வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? நாங்கள் என்ன சொல்லணும், இந்த தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி என்பது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி எதை வேணாலும் செய்யும். ஒரு இழுபறி நிலைமை வந்துருச்சுன்னா நம்மால் 5 ஆண்டு ஆட்சி நடத்த முடியாமல் போயிடுமே. காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் 25 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதிமுகவில் பாஜகவுக்கு 20 தொகுதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை அப்படின்றது 20 தொகுதிகளில் சுருக்கிட்டாங்க அப்படின்றது தான் பேசுகிறாங்க. இப்போ அவங்கள கட் ஷாட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? நம்ம நீங்கள் எப்படி பார்க்கணும்னா காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு வலுவுள்ள கட்சியாக இருந்திருக்குது. சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் இருந்திருக்காங்க, இந்த முறை கூட 8 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் 1 இடம் கூட இது இன்னை வரைக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்கள் 20 கொடுத்ததுங்கிறது எப்படி கட்டுப்படுத்தி வச்சுருக்கதை சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு நீங்கள் 20 இடம் கொடுக்குறீங்கன்னா அந்த கட்சிக்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். நீங்கள் ஒன்று பிஜேபியை கட்டுப்படுத்தலையே. ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு 2 இடம் கொடுத்தீங்கன்னா அது வேறு விஷயம். ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு 20 இடம் கொடுத்தீங்கன்னா அது எப்படி கட்டுப்படுத்தி வச்சுருக்க அர்த்தமாகும்? ஒன்றுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மக்களவையில் பெரும்பான்மையோடு அசுர பலத்தோடு ஒரு பதில். தமிழ்நாட்டில் தானேங்க பேசுகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர், பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர்? தமிழ்நாட்டில் இப்போ சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் வரலாற்றில் 1 இடம் கூட உங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்கள் இந்த இப்போ இருக்கிற அவையில் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவையில் 1 சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒரு கட்சி, ஏற்கனவே பல இடங்களில் போட்டு டெபாசிட் எழுந்திருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு நீங்கள் 20 சீட்டு கொடுக்கறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்போ பாஜகவுடைய பலவீனத்தை பலம் அப்படின்னு நம்புகிறாரா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இல்லை, பாஜகவுடைய பலமான மத்திய அரசை கண்டு அவர் வந்து பயந்துகிட்டு இருக்கிறார். எதுக்காக பயப்படணும்? ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், 1.5 கோடி தொண்டர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகள் பேசுகிறாங்க, எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் வருதுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். தலைவர் நீங்கள் சொல்லுங்க. இன்றைக்கி மத்திய சர்க்காரில் இருக்காங்க, அவங்க தான் சிபிஐயை கையில் வச்சுருக்காங்க,
அவங்க தான் இடி டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்கிறாங்க, வருமான வரி சோதனையும் அவங்க தான் கையில் வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான வருமான வரிக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை குவிச்ச பட்டியலில் அமைச்சர்கள் பெரும்பகுதி இருக்கிறாங்க. ஆகவே இந்த தேர்தலில் ஜெயித்தாலும் ஜெயிக்காட்டினாலும் பிஜேபியோடு நம்ம வந்து ரொம்ப முரண்பட்டுக்கிட்டால் நாளைக்கு ஆட்சியில் வராத போது இந்த முரண்பாடை பயன்படுத்தி நம்மளை வந்து ரெய்டு பண்ணிட்டால் என்ன பண்ணுறதுங்க தான் பயம். ஒரு கான்ஸ்டியூஷனில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா அமைப்புமே ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, ஒரு அட்டானமஸ் பாடி அப்படின்றதான் நம்ம அரசியலமைப்பை நமக்கு சொல்லக்கூடிய முகப்புரை. ஆனால் இது எல்லாமே அவங்களுடைய கைப்பாவையாக செயல்பட்டுருமா, இல்லை அதில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே போ அப்படின்னா போயிடுவாங்க, ரைட் பண்ணுன்னா ரைட் பண்ணிவிடுவாங்களா, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா இல்லைங்க? அதாவது நம்ம சிபிஐலாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ வழக்குகளில் சிபிஐ வழக்கு தொடுக்குது, அப்புறம் நிலைமை வாடுறபோது அவங்களே வழக்கை வாபஸ் வாங்குறாங்க. இப்படி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து கர்நாடகத்தில் சிவகுமார் வந்து காங்கிரஸ் கட்சியோ தலைவராக இருக்கிறாரு, அவர் என்ன பாடுபடுத்துகிறாங்க? நீங்கள் வந்து இவ்வளோ ஏன்னா நீங்கள் அந்த அந்த காங்கிரஸ் அங்கே எடியூரப்பா ஆட்சி நடக்கிறதுக்கு இடையூறாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒரு இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு தலைமை தாங்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்க போது, அவர் பயப்பில்லையே, அவர் சிறை போனாலுமே பயப்பில்லையே, பயப்பில்லை அது வேறு விஷயம், ஆனால் நீங்கள் ரெய்டு பண்ணுவோம். ஆகவே அவங்கள பொறுத்தவரையில் சிபிஐயை பயன்படுத்தி இந்த வருமான வரித்துறையை பயன்படுத்தி எவ்வளோ நீங்கள் ஜெயலலிதா மரணம் அடைஞ்சாங்க, ஜெயலலிதா மரணம் அடைகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெய்டுங்கிறத நீங்கள் பார்க்க, அதான் ரெய்டுனா அரசியல்வாதிகள் வீட்டில் அப்படி ரெய்டு பண்ண மாட்டேன். ஜெயலலிதா மரணம் அடைஞ்ச உடனேயே நீங்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்க வந்து போய் ரெய்டு பண்ணுறீங்களே, ஏன் அப்போ அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் ரெய்ட் பண்ணலை? அப்போ என்னன்னா ஜெயலலிதா மரணம் அடைஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவை ஒரு கலகலப்பை உண்டாக்கணும், அவங்கள வந்து மிரட்டி பணிய வைக்கணும். ஏற்கனவே அமைச்சர் ரெய்டு நடத்தி 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரியில் பதவியேற்றுக்கிறாரு, பிப்ரவரி இறுதியில் இந்த சோதனையெல்லாம் நடக்குது, நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு, வழக்கு அப்படின்னு ஏதோ சொன்னாலுமே அது எதுவுமே இன்னும் யாருமே கைது நடவடிக்கைக்கு உள்ளாகலை. அப்படின்னா எந்த குற்றச்சாட்டும் இல்லை, இல்லை ஆதாரங்கள் இல்லை, இது ஒரு போலியான குற்றச்சாட்டு அப்படின்னு, அதனால தான் அதாவது அதனால தான் அவர் வந்து 20 சீட்டு கொடுக்குறாரு. எந்த குற்றச்சாட்டு இன்னும் சிபிஐ ரெய்டு நடத்துனாங்க, பணம் பறிமுதல் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க, ஆனால் கைது பண்ணல, வழக்கு போடல, அவங்கள ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலன்னா எடுக்கக்கூடாதுன்னு 20 சீட்டு கொடுக்குறாரா? ஆமாம், அதனால தான் அந்த பயத்தின் அடிப்படையில் தான் சரி நம்ம பிஜேபிகிட்ட அதனால தானே அவங்க போய் சரணாகதி அடைகிற நிலைமை ஏற்படுது. உங்களுக்கு வந்து எந்த பயம் வடியில் உங்கள் மடியில் கணம் இல்லைன்னா நீங்கள் வழியில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு அடிபணிந்து நடக்கிற ஒரு சர்க்காராக இது இருக்குன்னா இவங்க இவங்க இந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் இவங்க செஞ்சுருக்கிற முறைகேடுகள், இவங்க குவிச்சிருக்கிற சொத்துக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவங்கள அவங்கக்கிட்ட இன்றைக்கி வந்து அடிபணிஞ்சு நடக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வராங்க. தொகுதி பங்கீட்டில் ஐபேக்குடைய தலையீடு நிறைய இருக்குது, நீங்கள் தொகுதி பங்கீடு நிறைவு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, ஐபேக்குடைய தலையீடு எப்படி இருக்குது? ஐபேக் சொல்கிறது தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்குறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, பொதுவெளியில் வைக்கப்படுது, இது உங்களுடைய பார்வை என்ன? இல்லைங்க, அதாவது அது திமுகவினுடைய உள்கட்சி சம்மந்தப்பட்ட சமாச்சாரம், அது ஐபேக் சொல்கிறாங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து இன்றைக்கி ஒரு இது என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட ஐபேக்கு தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாங்கங்கிறது ஒரு பொது வெளியில் மக்கள் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து ஐபேக் நாங்கள் வந்து அவங்க இப்படி தான் நடக்குது நாங்கள் வந்து சொல்ல முடியாது, இது வந்து அவங்க உள்கட்சி தொடர்பான விஷயம். அது சொந்த சின்னம் இல்லாத விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்றவர்களையும் உங்களையும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய உங்களையும் ஒரே தட்டில் வச்சு 6 தொகுதிகள் அப்படின்னு ஒதுக்கீடு செய்தது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லைங்க, அதாவது மற்ற கட்சிகளுக்கு என்ன சீட்டு கொடுக்குறாங்க ஏது கொடுக்குறாங்கிறத பற்றி நாங்கள் எப்பயுமே கவலைப்படலை. எங்களுக்கு ஈக்குவலாக கொடுக்குறாங்களா, எங்களை விட கூட கொடுக்குறாங்களா, குறைச்சி கொடுக்குறாங்களா, அது வந்து பிரச்சனையே இல்லை. எங்களை பொறுத்த வரையில் எப்பயுமே நாங்கள் எங்கள் கட்சிக்கு உரிய அந்தஸ்து அவருடைய பலம் என்பதற்கு ஏற்ப இடங்கள் வேண்டும் என்று தான் நாம் பார்ப்போமே தவிர ஏன் எங்களை விட கூட கொடுத்தீங்க, ஏன் எங்களை விட எங்களுக்கு ஈக்குவல் அதெல்லாம் நாங்கள் என்றைக்கு பிரச்சனையாக பார்க்கல. எங்களுக்கு நான் தான் சொன்னேன்னா இந்த கூட்டணியிலே எங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு மன நிறைவு இருக்குது. நிச்சயமாக நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் போல் அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வீழ்த்துவோங்கிற ஒரு மன, ஆனால் எதிர்பார்த்த இடம் கிடைக்கலையேங்கிற ஒரு குறை இருக்கத்தான் செய்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது அவங்களோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. அப்போ என்றைக்கு நாங்கள் பார்க்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. தமிழகத்தில் 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி செஞ்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு நிறைய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்காரு, 10.5% இடஒதுக்கீடு உட்பட. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடி வந்து இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியிருக்காருங்கிறது ஒரு ஆட்சி நடத்தி முடி அதனுடைய இதுக்கு முடிச்சிருக்காரு இடையில. ஆனால் ஒன்று என்னென்னா
இந்த 4 ஆண்டு கால ஆட்சியை அவர் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாரு, எப்படி செயல்படுத்தியிருக்கிறாருன்னு பார்க்குறபோது கிட்டத்தட்ட மத்திய சர்க்காருடைய ஒரு மத்திய சர்க்காருடைய ஒரு அடிபணிஞ்சு அவங்க சொல்லுக்கு அடிபணிஞ்சு நடக்கிற ஒரு அரசாகத்தான் அவர் நடத்தியிருக்கு. இப்போ உதாரணமாக மத்திய சர்க்கார், ஏன்னா தங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதத்துலையும் ஆபத்து வந்துடக்கூடாது, அதுக்கு துணையாக இருக்கணும்னா மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் துணையாக இருக்கணும். ஆகவே அந்த துணையாக இருப்பதற்கு எதை வேணாலும் விட்டு கொடுக்குறதுங்கிற முடிவுக்கு அவங்க போயிட்டாங்க. அதே இணக்கம் தானங்க, பெரியவாளனுடைய ரெக்கமெண்டேஷன் ஆளுநர் மாளிகையில் 2 ஆண்டுகள் அமைதியாக இருக்குது. இன்னைக்கு நீட் விஷயத்தில் 7.5% இடஒதுக்கீட 2 நாளில் கையெழுத்து போட்டு வாங்க முடியுது. அந்த இணக்கம் தானே அவங்களுக்கு கை கொடுக்குது. அல்ல, அதான் சொல்கிறேனே, அதாவது வந்து இந்த இப்போ தேர்தலை ஒட்டி பிஜேபியும் அவங்களுக்கும் ஒரு இது தேவை ஏற்படுது. ஒருவேளை பிஜேபிக்கும் அவங்களுக்கும் உடன்பாடு ஏற்படலைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டு பாருங்கள், எதுவுமே நடந்திருக்காது. அப்போ பிஜேபிக்கும் ஒரு அரசியல் தேவை இருக்குது, அதிமுகவுக்கும் ஒரு அரசியல் தேவை இருக்குது. முழுக்க முழுக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. ஆகவே எதையாவது சொல்லி மக்கள் பற்றியில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக இப்போ 10.5% உள் ஒதுக்கீடு. நான் என்ன கேட்குறேன், அந்த உள் ஒதுக்கீடு நீங்கள் கொடுங்க, நாங்கள் யாரும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதையே ஒரு நியாயமாக எல்லாரையும் கலந்து பேசி நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அவசர அவசரமாக சட்டமன்றத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு முதல் நாள் நீங்கள் வந்து சட்டத்தை நிறைவேற்றி 3 மணிக்கு நிறைவேற்றி 3:45 கவர்னருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலையே 2 வருஷம் கடப்பில் போட்டுட்டு அப்புறம் வந்து அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறேன் கவர்னர், எப்படி இதுக்கு இவ்வளோ அவசரமாக? அப்போ என்ன தெரியுது, உங்களுடைய அரசியல் நோக்கத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வேக வேகமாக காரியங்கள் நடத்துறீங்கன்னு தெரியும். அது ஒரு சாணக்கியத்தனம்னு சொல்ல முடியாது. சாணக்கியத்தனம் இல்லை, நான் என்ன சொல்லுனா, நீங்கள் சாணக்கியத்தனமாக இருந்தால் உண்மையிலேயே இந்த உள் ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் இந்த 4 வருஷத்தில் எப்பயோ கொடுத்துருக்கலாம், அது அமலுக்கும் வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி அதை ஒட்டியே ஒரு பெரிய வாத பிரதிவாதம் என்பது எழும்பியிருக்கு தமிழ்நாட்டில். எல்லா அரசியல் கட்சிகளையும் கலந்து இப்படி தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்த போது, இஸ்லாமியருக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்த போது எல்லா கட்சிகளையும் கலந்து பேசி ஒத்த கருத்தோடு சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றினார். எந்த கான்ட்ரோவர்சியும் அல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு 100க்கு நீங்கள் மதிப்பெண் கொடுத்தீங்கன்னா எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க? இல்லைங்க, அது மதிப்பெண் அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எடப்பாடி அரசாங்கம் ஒரு ஃபெயில்டு கவர்மெண்ட். இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸில் அவருடைய லீடர்ஷிப் அப்படின்றது எல்லாத்தையும் அரவணைச்சி சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஆட்சியை கொண்டு போயிட்டார் அப்படின்றது சாமர்த்தியத்தனம் இல்லையா? அதாவது இந்த சாமர்த்தியத்தனம் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் செய்யக்கூடிய காரியத்துக்கு நம்ம பக்க பலமாக எல்லாரையும் அரவணைச்சிக்கிறதெல்லாம் சாமர்த்தியம் எது இருக்குன்னா, நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சேன், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாத்தேன், தமிழுக்கு உரிமையை பாதுகாத்தேன், மாநில உரிமையை பாதுகாத்தேன்னு சொல்கிறது தான் சாமர்த்தியத்தனமாக இருக்குமே தவிர, நான் என்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு 10 பேரை வந்து பத்து பேரை அரவணைச்சி வச்சுக்கிறது பெரிய சாமர்த்தியம்னு சொன்னால் அது வந்து அரசியல் சாமர்த்தியம் சாணக்கியத்தனம் சொல்ல முடியாது. உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சாமர்த்தியமாக செயல்படுறீங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமான தருணத்தில் நிறைய ஆழமான கருத்துக்களை பயந்துட்டேன். உங்களோட வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் வணக்கம். பரபரப்பு அரசு